வணக்கம் நேர்களே. இந்த ஒற்றை வரி விதிப்பு முறையான ஜிஎஸ்டினால நாடு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை அடையும் அப்படிங்கிற நோக்கத்தோட பிரதம மந்திரி அவர்கள் இன்று கோயிங் ஸ்ட்ராங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி ஜிஎஸ்டிக்கான ஒரு புது விளக்கத்தை கொடுத்திருக்கார். அந்த ஜிஎஸ்டி 1st இந்த ஜூலை 1st அமல்படுத்தப்பட்டதிலிருந்து அது குறித்த ஏராளமான சந்தேகங்களும் வினாக்களும் பொதுமக்களுக்கு இருக்கு. வாட்ஸ்அப் மூலமா இன்னைக்கு ஊடகங்கள் பெருகிட்டதுனால மிகப்பெரிய சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன, தவறான புரிதல்களோடு. அதையெல்லாம் நோக்கும் போக்கும் விதமாக இன்றைய நிகழ்ச்சியில பொதுகை உங்களுக்காக இந்த மாதிரி நுகர்வோர் விழிப்புணர்வு சார்ந்து ஜிஎஸ்டியில என்னென்ன மாதிரியான தவறான புரிதல்கள் இருக்கு, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பட்டய கணக்காளர், கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு மேலாக இந்த துறையில அனுபவம் வாய்ந்த திரு வி பி மனவாளன் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சோ முதலே நம்ம தெளிவா அதை சொல்லிட்டோம், என்ன மாதிரியான தவறான தகவல்கள் நுகர்வோர் விழிப்புணர்வு சார்ந்து பரப்பப்படுது அப்படின்னு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி, பில் போடும்பொழுது நீங்க வந்து மொத்தமா வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி 18% அந்த ஸ்லாபுக்குள்ள வருவீங்க, ஆனா நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய்க்கு தனித்தனியா வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு விதமான தகவல் எதுவுமே இல்லை மேடம். அரசாங்கம் வந்து பொருளுக்கு தான் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களே ஒழிய, அது வந்து ஒவ்வொரு ஸ்லாப் ரேட்டுக்கோ அல்லது 1000 ரூபாய்க்கு எக்ஸம்ஷன், 1000 ரூபாய்க்கு மேலே இவ்வளோ அப்படின்னு எல்லாம் எந்த விதமான எக்ஸம்ஷனும் கொடுக்கல. அது வாட்ஸ்அப்பில் தவறான அந்த தகவல் வந்து பரவிட்டு இருக்குது. அதனால நிறைய கன்சியூமர் எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய கடை எனக்கு இந்த ப்ரொவைல் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அது ஒரு தவறான தகவல். அதை பொதுமக்கள் யாரும் அந்த விதமான செய்தி நம்ப வேண்டாம். அந்த மாதிரி அரசாங்கம் ஒரு ஸ்லாப் ரேட்டு கொடுக்கவில்லை. அந்த மாதிரி எதுவுமே ஒரு சட்டத்திலேயோ அல்லது ஒரு நோட்டிபிகேஷன்ல கிடையாது. அது தவறான தகவல், அதை மக்கள் நீங்க நம்ப வேண்டாம். சரி, ஆனா இப்ப பாருங்க சார், இந்த ஜூலை 1st அமலானதுல இருந்து பெரும்பாலான ஒரு வாதம் என்னவா இருக்குன்னா, பொருள்களுடைய விலை முன்னெப்போதையும் விட மிக அதிகமாக ஏறிடுச்சு, அதுவும் குறிப்பிட்ட சில செக்டார்கள்ல. அதாவது ஏன்னா அடிக்கடி மக்கள் போகக்கூடிய இந்த திரையரங்கம் அல்லது வந்து ஹோட்டல்ஸ், அந்த மாதிரியான கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், இப்ப பியூட்டி அந்த காஸ்மெட்டிக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நிறைய வந்து பொருள் விலையேற்றத்தை பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஏன்னா ஜிஎஸ்டியில வந்து அரசாங்கம் முதல்ல சொல்லும் போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு பெயின் இருந்தா கூட லாங் டேர்ம்ல வரும்பொழுது பொருளுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறது தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, டிராபேக் இருக்கு? டிராபேக் அதாவது மேடம், நீங்க பாத்தீங்கன்னா இந்த கன்சியூமரை வந்து ரெண்டு விதமா நாம பிரிக்கலாம். ஒன்னு வந்து இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர், ஒன்னு வந்து எண்ட் கன்சியூமர். இந்த எண்ட் கன்சியூமருங்க நம்மள மாதிரி பொதுமக்கள், இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏராளமான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க அரசாங்கம். ஒரே ஒரு முக்கியமான இது என்னன்னா, இந்தியா முழுக்க செக் போஸ்ட்டுங்கிற ஒரு செக் இதுவே கிடையாது, தூக்கிட்டாங்க. 30ஆம் தேதியிலிருந்து 30/6/2017 12:12 இந்தியா முழுக்க ஒரு செக் போஸ்ட்டும் கிடையாது. அதனால என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாய் இந்த செக் போஸ்ட் நிறுத்தத்தினால அவங்களுக்கு லாஸ் ஆகுது. லாஜிஸ்டிக் ப்ராப்ளம் கண்டிப்பா. அந்த லாஜிஸ்டிக் ப்ராப்ளம் இப்ப குறைஞ்சதுன்னா கன்சியூமர் கண்டிப்பா காஸ்டும் குறையும். அது ஒரு விதம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு ஒன்னு சொல்றாங்க, நீங்க வாங்கும் போது கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டியை வந்து நீங்க கட்டும் போது கழிச்சுக்கலாம். அது அனைத்து பொருட்களுக்கும், ஒரு 13 பொருள் தான் கொடுக்கல. அதாவது நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா, ஒரு காரு இது பண்ணீங்கன்னா, அதுக்கு மட்டும் ஒரு சிலது கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பாமர மக்களுக்கு அது கிடையாது, பெருசா இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியலுக்கு அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் சர்வீஸ் டாக்ஸ் வேட்னு இருந்தது, அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஒவ்வொரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதுக்கு தவிர அது வந்து ஒவ்வொன்றுக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து காஸ்ட் ரேட் ஆகிடும். இப்போ ஒரே ஒரு புக்ஸ் தான். அதை விட நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு திருநெல்வேலி பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்ல அங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு உத்தரப்பிரதேச ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், பண்ண முடியும். உத்தரப்பிரதேச ரிட்டர்ன் இமெயில் மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டுல என்ன ப்ரொசீஜர் அதுதான் காஷ்மீர். அப்போ அது மிகப்பெரிய அட்வான்டேஜ் தானே. அது ஒரு மக்கள் வந்து இது கன்சியூமர், அதாவது இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர். அனதர் என்ன பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பிளான் பண்ண முடியும், நம்முடைய பொருள் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்டர்நேஷனல் லெவல்ல நம்முடைய பொருள் காம்படிஷனா போகக்கூடிய அளவுக்கு விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து இண்டஸ்ட்ரியல் லெவல். அடுத்து நீங்க கம் டு தி எண்ட் கன்சியூமர். அதுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பரவலா பேசக்கூடிய ஒரு செய்தி வந்து, இந்த ஹோட்டல்ல நான் போறேன், இந்த பில்லே நிறைய வாட்ஸ்அப்ல வருது, இது பாருங்க எனக்கு இவ்வளவு போட்டாங்க, எனக்கு இவ்வளவு போட்டாங்க. அதாவது மேடம், இந்த ஹோட்டலுக்கு வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, கடந்த 50 ஆண்டுகளாக வரி விதிப்பு இருந்துட்டு தான் இருக்குது.
அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால அது வந்து மக்கள் வந்து வரும்போதே வந்து அந்த டாக்ஸ் வந்து பழகிட்டாங்க. இப்போ திடீர்னு வந்து அந்த வரியை கொஞ்சம் கூட்டும்போது அது கொஞ்சம் தெரியுது, அதிகமாக தெரியுது மக்களுக்கு. ஆனால் அது லாங் டேர்மில் குறையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் சொல்லும்போது கொஞ்சம் சிரமம் தான். ஏன் சிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் சொல்கிறது ஏசியோட இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட், ஏசியாக இருந்தாலும் சரி நான் ஏசி ரெண்டுமே குறையாது. ஏன் குறையாது அப்படின்னா, அதை ஒரு உணவு தயாரிக்கிறதுக்கான பொருட்கள் அனைத்துமே வரி கிடையாது, ஜிஎஸ்டிங்கிறது கிடையாது. அதுவும் அந்த வரி பதிப்பும் போது நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிட்ட எடுக்கலாம் அப்போ குறைய பண்ணுறதெல்லாம் இல்லை. முன்னாடியும் அந்த அரிசி வாங்கிட்டு தான் இருந்தாங்க, இதே ரேட்டில் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து வரி இல்லை, ஆனால் ஸ்மால் ரேட்டு தான். அப்போது அந்த ரேட்டில் இருக்கும்போது இந்த 10% இன்க்ரீஸ் ஆகும்போது அது என்ன, ஒரு ஆயில் இந்த கேஸ் இந்த மாதிரி பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி இருக்குது, அதை மட்டும்தான் குறைச்சிக்க முடியும். அவங்களுக்கு வந்து ஒரு 5-6% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இது காலப்போக்கில் சரியாயிடும் சொல்லணும் அப்படின்னாக்கா அது இப்போ நீங்க உங்களை ஒரு கட்டுமானத்துறை எடுத்துங்களேன், கட்டுமானத்துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிமெண்ட் வாங்குறீங்க, ஸ்டீல் வாங்குறீங்க, இதெல்லாம் வாங்கும்போது அதுக்கான ஜிஎஸ்டி கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து 1 கோடி ரூபாய் இருக்குதுன்னு வைங்களேன், 15 லட்சம் ரூபாய் நீங்கள் ஜிஎஸ்டி கொடுத்தீங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்லுது, அதை காஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. அதுக்கு தான் ஒரு முக்கியமான ஒரு செக்ஷனே போட்டிருக்காங்க, செக்ஷன் 171 ஆன்டி ப்ராஃபிட்டேரிங் மெஷர்னு சொல்லி போட்டு இந்தியா முழுக்க அதுக்கான அதிகாரிகள் நியமித்து உண்மையே அந்த 15 லட்சம் ரூபாய் கன்சியூமருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு மேற்பார்வை சூப்பர்விஷன் வந்து பண்ணுறாங்க. அது தனி செக்ஷன் இருக்காங்க, தனி ஆபீசர் டிப் போட்டிருக்காங்க, அதுக்கான நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. இந்த நீங்கள் உங்களுக்கு கன்சியூமர் ப்ராப்ளம்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க, இவங்களுக்கு நீங்கள் முறையிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 1 கோடி ரூபாயில் 15 லட்சம் ரூபாய் வந்து இன்புட் டேக்ஸ்கிட்ட இருக்கும்போது அதை நீங்கள் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய ப்ராஃபிட் மீது எவ்வளோ இருக்குது, 85 லாக்ஸ் இருக்குது. அந்த 85 லாக்ஸ் உங்கள் ப்ராஃபிட் ஆட் பண்ணுவீங்க, ஆட் பண்ணி நீங்கள் கன்சியூமர் கிட்ட வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அந்த ரேட் அந்த 15 லட்சம் ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இன்புட் டேக்ஸ்கிட்ட நீங்கள் பாஸ் ஆன் தானே பண்ணுற மாதிரி ஆகிடுது. அப்போ அது ஒரு பெனிஃபிட் தானே. ஆனால் அது எந்த அளவுக்கு செய்கிறாங்க அவங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. அதுக்காக தான் அந்த ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷருக்குல அரசாங்கம் ஒரு பெரிய ஒவ்வொரு மாநிலத்திலும் சரி ஒவ்வொரு சிட்டிலையும் அதை நியமித்திருக்கிறாங்க. அமல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சிட்டிலும் ஆட்கள் வந்து அதை வெரிஃபை பண்ணுறாங்க, கண்காணிக்கிறாங்க, கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த நியர் ஃபியூச்சர் இன்னும் ஒரு 6 மாச காலத்தில் அதுக்கான வரிக்கு குறையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கன்சியூமருக்கு பெனிஃபிட் இருக்குது. ஊடகங்கள் பரவலா ரொம்ப அதிகமாயிட்டதுனால துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்து பதிலளிக்கிறது இல்ல, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது. இப்ப நீங்க 22 வருஷமா வந்து ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான ஜிஎஸ்டி இந்த வாட்டத்துலதான் இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது தவறான தகவல்கள் ஊடகங்கள் மூலமாகவே பரப்பப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்க முடியுது இல்லைங்களா? உங்களுக்கும் அந்த மாதிரியான அனுபவம் நிறைய இருக்கும். நிறைய இருந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல என்ன வந்ததுன்னா, ஒரு நண்பர் வந்து செருப்பு கடைக்கு போறாரு, செருப்பு கடைக்கு போயிட்டு வந்து ஒரு பேர் ஷூ வாங்குறாரு, அது 800 ரூபான்னு போட்டிருக்குது. இப்போ நீ 800 ரூபான்னு போட்டிருக்கிற அது தவறு. ஒன்று அரசாங்கம் என்ன சொல்லுது, ஒரு ஷூ வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து 500 ரூபாய் கீழே இருந்தால் ஜிஎஸ்டி கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. 800 ரெண்டாக டிவைட் பண்ணினா 2 ஷூ நான் வாங்குறேன், அப்புறம் ஒன்று 400 தானே. நீ எப்படி நீங்க எப்படி வந்து ஒரு பாரே ரெண்டா பிரிங்கறாரா? அது எப்படி பிரிக்க முடியும்? அவர் சொல்ற ஒரு அங்க ஷூ தான போட்டுக்குது, ரெண்டு ஷூ சொல்லல, ஷூஸ் போடல, பண்மையில. அப்ப நீ வந்து எப்படி நீ 800 ரூபாய் கேக்குற, நீ வந்து பிரிச்சி போட்டினா ரெண்டு பில்ல, இந்த ஷூக்கு ஒரு பில் கூட அதுக்கு ஒரு ஷூ பில் கொடுத்தனா 500 ரூபாய் கீழ தான இருக்குது, எனக்கு ஜிஎஸ்டி போடாதன்றார். இந்த மாதிரி எல்லாம் கூட ஊடகங்கள்ல வந்து ஒரு தவறான செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. அதே போல இந்த 1000 ரூபாய் வந்திருக்குது, அதே போல இந்த கிசான் மேல்தட்டு மக்கள் சாப்பிடக்கூடிய பாஸ்தா இந்த மாதிரியான கம்மியாகுது. அப்ப வந்து அரசாங்கம் வந்து மேல்தட்டு மக்கள் தான் கவனிக்கிறாங்க. அது வந்து முற்றிலும் தவறான தகவல். இது நான் கடந்த நம்ம புதிகை டிவில கூட நான் இதுக்கான இது சொல்லியிருக்கிறேன். அதாவது மேடம், கள்ள மிட்டாய்ங்கிறது வந்து நீங்க ஒரு ரிஜிஸ்டர்டு
ஒரு பிராண்ட் இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க நேம் போட்டு இதுல ஒரு பொதிகை பிராண்ட் அப்படின்னு ஒரு போட்டு நீங்க வித்தீங்கன்னா அதுக்குதான் ரேட் அதிகம். நீங்க மேக்ஸிமம் அது போல யாருமே இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கோயில்பட்டி கடலை மட்டும் அந்த பிராண்ட் அது ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணல. நீ கோயில்பட்டி நீங்க போனீங்கன்னா கோயில்பட்டி கடலை மட்டும்னு சொல்ல போறாங்க, அப்ப அதை வாங்கி நீங்க சாப்பிடுறீங்க, அதுக்கெல்லாம் கிடையாது. அவன் சொல்ற ஏன் அப்படி பாத்தீங்கன்னா அரிசிக்கு தான் இருக்குது 5% பிராண்டட் இருக்குது. அப்ப அதை ஏன் கேட்க மாட்டேங்க? அரிசி கடலை மிட்டாயை விட அரிசி தானே அதிகம் சாப்பிடுறோம். அப்ப அப்படி இல்ல, அதாவது நீங்க ஒரு பெரிய மாடல் மால்ல போறீங்க, அதுல போறீங்க, ஒரு நீங்க எப்பவுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சென்னை மாதிரி ஒரு மிக ஒரு சிறந்த பெரிய சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டில் அதுவும் வந்துடுச்சு. அந்த மாலில் போனீங்கன்னா அவன் என்ன பண்ண எதை விற்றாலும் அந்த ரேட்டில் தான் வாங்குவான், ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆனால் நம்ம வந்து இப்போ நம்ம வில்லேஜில் விற்கிறத ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பர்சன் வாங்குறதுக்கெல்லாம் கிடையாது. அது தவறான தகவல், முற்றிலும் தவறு. நம்ம மக்களுக்கு நான் ஐ ரெக்வஸ்டட், யார் அதை நம்ப வேண்டாம், அது தவறான ஒரு தகவல் தான். அது வந்து 12% போட்டாமல் யாருக்கு போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அரிசிக்கு தான் போட்டிருக்கிறாங்க. அப்ப அது என்ன அரிசிக்கு? அது ஒரு பிராண்ட் மயில் மார்க் அரிசி, அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணலாம் தேவையில்லை இல்ல. அதே போல ஒரு கடலை மிட்டாய் வந்து மயில் மார்க் கடலை மிட்டாய்ன்னு போட்டு அது ரிஜிஸ்டர் பண்ணி, அது ஏன் அது அரசாங்கம் அது சொல்லுது அப்படின்னா, மேடம் கடந்த காலத்திலே சென்ட்ரல் எக்ஸைஸ்ல பிராண்ட் நேம் இருந்ததுன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஷனே கொடுக்க மாட்டான், 1.5 கோடி ரூபாய். அப்போ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ ஆக்வாவினா வாட்டர் பாட்டில் ஒரு பிராண்ட், அந்த பிராண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருது, அதனால உங்களுக்கு எதுவும் எக்ஸம்ஷன் தரணும். அந்த கருத்து கிடையாது, அதுதான் சொன்னாங்களே வழிய மக்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இது வாட்ஸ்அப்ல வர்றதுதான் கிடையாது. வாங்கி விக்கிறீங்க, வாங்கும் போது என்ன குடுக்குறீங்களோ அதை அப்படியே கழிச்சுக்கு போறீங்க. அது எதுவா இருந்தாலும், ஈவன் ஒரு பேப்பர் வாங்கினாலும் சரி மேடம், ஒரு சின்ன ஒரு பேப்பர் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு உங்க நம்பர் போட்டு வந்தா நீங்க அதை எடுத்துக்கலாம். அதனால அது மக்கள் வந்து அது வந்து இப்போ நீங்க ஒரு பொருளை வாங்கி தான் விக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விலை ஏற்றத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நீங்க கொடுக்கக்கூடியது அப்படியே நீங்க கழிச்சுக்கு போறீங்க. அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது அதே சேம் தான், அதுல மாற்றம் எதுவும் இல்லையே. நீ ஜிஎஸ்டி எவ்வளவு வேணா போடட்டும், அதை அப்படியேதான் கழிச்சுக்கிறீங்களே. பிரதமரனுடைய நோக்கம் எது அது முக்கியமா அது சரியா அது என்ன ரீச் ஆயிடும். ஏன் அப்படின்னா பிளாக் மணி திட்டம் ஒண்ணு இருக்குது இல்லையா, அந்த பிளாக் மணி கண்டிப்பாக ஒழியும். அதற்கான வழிதான் ஜிஎஸ்டி. அதுக்கு ஒரு செக்ஷனே ஒன்று போட்டிருக்காங்க, அந்த செக்ஷன் வந்து 9(4), அந்த செக்ஷன்ல வந்து என்னதுன்னா எல்லாருமே வந்து ஜிஎஸ்டி கட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு ஒரு பேங்க்குக்கு சென்றிருந்தேன் லாஸ்ட் வீக்ல, ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அங்கே என்ன பண்றாருன்னா, ஒரு டீ பையன் வந்து டீ கொடுத்துட்டு இருக்கிறான். அவர் என்ன சொல்றாரு, மேனே பாப்பா நாளிலிருந்து நீ வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருந்தாதான் நீ டீ கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க கூடாது. அப்போ அந்த அளவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஒன்ஸ் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துட்டாங்கன்னா அவங்க எல்லா விதமான வரிக்கும் கட்டணும், எல்லா ப்ரொசீஜருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்கா யார் யாரெல்லாம் இதுல வராம இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் இதுல வந்துடுறாங்க. அரசாங்கத்துக்கு வந்து வரி அதிகம் வருது, இன்கம் டாக்ஸ் அதிகமா வரும். ஆனா அதுக்கு ஸ்லாப் இருக்குல்ல சார், 20 லட்சம் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து. அதுதான் சொல்லிட்டனே, நீங்க உங்களுக்கு 20 லட்சம் ஒரு பிசினஸ் பண்றீங்க, உங்ககிட்ட இருந்து நான் வாங்கினா நான் கட்டணும். போட்டுட்டு இந்த பர்சன் கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி என்னுடைய ரிட்டர்ன்ல அப்லோட் பண்ணி அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். அப்ப நீங்க வந்தா வரி கட்ட வேண்டி வரும். நான் வரி கட்டணும். ஆனா அதுல என்ன ப்ராப்ளம்னா உங்களுடைய இதெல்லாம் நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, சார் இன்னொருத்தர் 2 லட்சம் ரூபாய் கொடுவாங்கிறாரு, இன்னொருத்தர் 2 லட்சம் ரூபாய் வாங்குறாரு, இப்படி எல்லாரும் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல வந்து உங்களுக்கு 20 லட்சம் ஆயிடும். நான் 20 லட்சம் ஆகலன்னு சொல்லவே முடியாது.
அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க மைக்ரேட் ஆகி நீங்க ஜிஎஸ்டில வர்றீங்க, வந்துருங்க. ஏன்னா நான் சொல்றேன், முன்னாடி அந்த சிஸ்டம் இல்ல, முன்னாடி எல்லாம் அது போல கொல்ல வேண்டிய நெசசிட்டி இல்லாம இருந்தது. இப்ப சொல்லி ஆகணும் உங்களுக்கு. அது ஒரு உதாரணம் சொல்றேன் மேடம். ஒரு ஒரு பிசினஸ் நடத்துறாரு அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குதுன்னு வைங்களேன். அதுல சேலரி, இன்ட்ரெஸ்ட், டெப்ரிசியேஷன், எல்லாம் இபி சார்ஜஸ், பேட் டெப்ஸ், இந்த அஞ்சு தவிர மீது அனைத்துக்கும் நீங்க ஜிஎஸ்டி கட்டி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அலௌட். உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்துடும், ஒண்ணு நீங்க கட்டணும் இல்ல நான் கட்டணும், இதுதான் க்வெஸ்சன். அப்போ அனைத்து நபர்களும் இதில் வரக்கூடிய பிரதம மந்திரியினுடைய இந்த நோக்கம் சரியாக போ, அதை வந்து நிவர்த்தி ஆகுன்றது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக இப்போ பிரதமர் சொன்னாரு, ஒரு 10 லட்சம் பேர் தான் கட்டுறாங்க வரி அப்படின்னு எங்க இன்ஸ்டியூட்டுக்கு வந்த போது கூட பேசியிருந்தார். அந்த அந்த இது வந்து ஸ்லாப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்களே பாப்பீங்க அடுத்த ஆண்டுகள் இதே சமயத்துல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இது டபுள் ஆவோ ட்ரிபிள் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப அருமையான கருத்து சொல்லுங்க. அதாவது பிளாக் மணி ஒழியும், டாக்ஸ் பே பண்றவங்க அதிகமா வருவாங்க, ரிஜிஸ்டர்ட் வந்து நிறைய பேர் உள்ள வந்துருவாங்க அப்படிங்கிறது. இதுல சார் இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா ரீட்டைல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப அதிக அளவுல தான் இருக்கு. இன்னமும் பரவலா இருக்கிறது நமக்கு ஹோல்சேல விட ரீட்டைல் மார்க்கெட்டிங் தான் அதிகம். இப்ப இந்த ரீட்டைல் மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு ஜிஎஸ்டி குள்ள வரும், அப்ப அதுல கன்சூமர் வந்து, ஏன்னா போன வாரம் ஒரு மீடியால பாத்தினா, வாட்ஸ்அப் பாத்தினா எனக்கு நினைவில்ல, நீங்க ஏன் கடையில போய் மளிகை சாமான் வாங்குறீங்க, அங்க போட்டாதான பில்லிங், இப்ப இந்த சந்தை மாதிரி நீங்க வந்து ஒரு மூட்டையில வச்சு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன பில் இருக்க போகுது, அதனால இங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல கொண்டு வந்து விக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவலா வந்து. விவசாயிகள் வந்து தன்னுடைய பொருளை அந்த லாபத்தை தானே அனுபவிக்கணுங்கிறதுக்காக அமைக்கப்பட்டதுதான் உழவர் சந்தை. அவன் விவசாயி தான் போய் அங்க விற்கிறான், மத்தவங்க போய் விற்கிறாங்க, அது டிஃபரெண்ட் இஷ்யூஸ். ஆனா அந்த விவசாயிகள் விற்கக்கூடிய பொருள் என்ன, காய்கறி, அதுக்கு ஜிஎஸ்டி தானியங்கள், அது மத்த பொருள் எப்படி விற்க முடியும். இப்ப நீங்க ஒரு ட்ரேடர், நீங்க நீங்க தெருவில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்க பக்கத்து ரெசிடென்சிலே பாத்தீங்கன்னா எத்தனை பேர் தெருவில் இருக்கக்கூடிய எதுனா காய்கறி கீரை கட்டாயிரி பழங்கள் தான் இருப்பாங்க, அதுக்கு எதுவும் ஜிஎஸ்டி இல்லையே. ஜிஎஸ்டி நீங்க ஒரு ஒரு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோ இது ஆயில் வச்சு நீங்க தெருவில் விற்க முடியுமா, ஒரு தால் வச்சு விற்க முடியுமா, அது முடியாது. சோ ஜிஎஸ்டி வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஒரு சின்ன பழம் விற்கலாம், பூ விற்கலாம், ஒரு வேற ஏதாவது பண்ணலாம், அவ்வளவுதான் செய்யலாம். அது வந்து அது யார் வித்தாலுமே கிடையாது. ஆமா, வாங்கி விக்க ஒரு பொருள் ஒரு அது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் அது உண்டுதான். ஆனா அது என் கன்சியூமருக்கு போகுதா போலையாங்கிறதுக்கு தான் க்வெஸ்சன். இனிமேதான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரிய வந்துடும். இன்னொன்னு, கல்வி மருத்துவம் வந்து ஜிஎஸ்டி குள்ள வரல அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. ஆனா இப்ப நான் இப்ப வந்து மெடிசன் வாங்குறேன் பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி போட்டுதான் மருந்து கொடுக்குறாங்க. அப்ப நானு கேட்டேன், ஏன்னா ஜிஎஸ்டி வந்து மெடிசன் இல்லன்னு சொல்லும் போது நீங்க ஜிஎஸ்டி போட்டு எனக்கு பில் கொடுக்குறீங்களா அப்படின்னா, இல்லைங்க சிலதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்லாப் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, எப்படி சார் இப்ப மெடிசன் தான் மருத்துவத்துறைனா மருந்து வராதா? இல்ல மேடம், இதுல வந்து ரெண்டு விதமான கான்செப்ட் இருக்குது. இப்போ நீங்க உங்களுக்கு உடம்புல ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, போகும்போது அவர் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்றார், அந்த இன்ஜெக்ஷனுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா அதுவே வந்து உங்க சீட்ல பிரிஸ்கிரிப்ஷன் தருவோம், அந்த பிரிஸ்கிரிப்ஷன் போய் வாங்கும் ஜிஎஸ்டி உண்டு. கடையில வாங்குறதுனால, கடையில வாங்குறதுல ஏன் அதுக்கு இல்லை அப்படின்னா, அந்த அதாவது அரசாங்கம் ஹெல்த் கேருக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க, அதாவது ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லும் போது அவர் வந்து அது ஃபார்ம் பார்ட், அந்த அவர் இன்ஜெக்ஷன் பண்ணாதான் உடம்பு சொல்லி அவர் தொழிலுடைய முக்கியமான, அதனால அதுக்கு ஜிஎஸ்டி இல்லை. ஆனா அவர் வாங்கும் ஜிஎஸ்டி கட்டிருப்பார். அந்த பர்டிகுலர் மருந்து வாங்குறாருங்களே, இன்ஜெக்ஷன் பண்ணா மருந்து வாங்குவார், அதுக்கு அவர் ஜிஎஸ்டி கட்டிருப்பார். ஆனா அவர் அது காஸ்ட் தான். அதே மருந்து வந்து இப்ப சில என்ன பண்ணலாம்னா, நீங்க வாங்கிட்டு வாங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ நீங்க ஜிஎஸ்டி நாம கட்டி வாங்கணும். நீங்க அதுதான் உண்டே ஒழிய, நீங்க வந்து மெடிக்கலுக்கு அவரு அவரு செய்யக்கூடிய கன்சல்டன்சிக்கோ எதுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் மெடிசன்ல கூட ஒரு உயிர் காக்கும் பொருளுக்கெல்லாம் 5% சதவீதம் போட்டிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயாபெட்டிக் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் 5% பண்ணிருக்காங்க, பெருசா ஒண்ணும் இல்ல. அது செகண்ட் நீங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டு, எஜுகேஷன், எஜுகேஷனுக்கு கூட கிடையாது மேடம். இல்ல, எஜுகேஷனுக்கு நேத்து வந்து அரசாங்கம் பிரஸ் ரிலீஸா கொடுத்திருக்காங்க,
தவறான தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நம்பாதீங்க. பிரஸ் ரிலீஸ் நாங்க என்ன சொல்ல, எஜுகேஷனுக்கு எந்த விதமான ஜிஎஸ்டியுமே கிடையாது. என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹாஸ்டல் ஃபீஸ் உண்டு, ஹாஸ்டல் கட்டினா உண்டு, மெஸ் கட்டினா உண்டு, எல்லாம் சொல்றாங்க. அது கிடையாது, அது வந்து பிரஸ் ரிலீஸ் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஏன் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி. அதனால எஜுகேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் இது இருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, கரிக்குலம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் கொடுக்குறீங்க, அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஆகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார், இந்த July 1st இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய மீட்டிங் இன்னைக்கு நடக்க போகுது, ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்த போறாங்க. இதுல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும்? ஏன்னா கன்சூமர் வந்து அப்படிதான் பாப்பாங்க, நுகர்வோர்ல வந்து எந்தெந்த பொருளுக்கு திருப்பி ரீமாடிஃபை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து 18% போட்டிருக்காங்க. பெரிய அளவுல பெண்களுக்கு மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு துண்டு போடிய அளவுக்கு கேரளாலும் பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்திருக்காங்க. ஏன் வந்து, ஏன்னா இன்னும் சுகாதார ரீதியா நிறைய பெண்களுக்கு போகாத ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு டாக்ஸ் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி புதுசு இல்ல. இந்த குழந்தை வந்து பேருதான் மாறி இருக்குது, ஜிஎஸ்டிங்கிறது பேருதான் மாறி இருக்கு. ஆல்ரெடி 50 ஆண்டுகளாக வேற ஒரு பேர்ல இருக்குது, சென்ட்ரல் எக்ஸைஸ் சர்வீஸ் டாக்ஸ் வேட்ன்ற பேர்ல இருந்தது தான் இப்ப ஜிஎஸ்டின்னு கொண்டு வராங்க. அதுல மாற்றும் போது ஒரு சிலது ஒரு சில கவனக்குறிவு அல்லது அது இருக்கலாம், வருங்காலத்தில் அது நிறைவு செய்யப்படும் கண்டிப்பா. இன்னைக்கு அது இன்னைக்கு அந்த கவுன்சிலுடைய கூட்டமே இந்த என்னென்ன வரி குறைக்கலாம், எது இதெல்லாம் குறைச்சி இது பண்ணலாங்கிறதுக்கு தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அது சில பொருட்கள் குறையறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண 3வது நாளே சில பொருட்கள்லாம் வந்து விலை குறைச்சாங்க, குறைக்கிற வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான ஏன்னா ஒவ்வொரு நிதி அமைச்சரும் ஒவ்வொரு மாநில நிதி அமைச்சரும் சென்று அவர்கள் முறையிடும் போது ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு மேடம். கண்டிப்பாக பெண்களுக்கு நிறைய செய்யக்கூடிய அரசாங்கம் தான் கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ அதனால நீங்க ஓவராலா பாக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு சில நாட்களுக்கான அதாவது இந்த ஷார்ட் டைம் பெயின்ங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கலாமே ஒழிய, லாங் டேர்ம்ல இந்த கிரெடிட், அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு மார்க்கெட்டுக்குள்ள வரும்பொழுது கள்ளப்பணம் ஒழியிறது, டாக்ஸுக்குள்ள வர்றது அப்படிங்கிற மாதிரியான நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது அப்படிங்கறதுனால, இன்னும் கொஞ்ச நாள்லயே நுகர்வோர் மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு வசதியும் இந்த மாதிரியான விலை குறைப்பு வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய இந்த இது இல்லீங்களா? ஆமா. சோ அப்ப வந்து இந்த ஜிஎஸ்டில வந்து நுகர்வோர் ரொம்ப தவறான தகவல்களை நம்ப வேண்டாம். முதல்ல வாட்ஸ்அப் நம்பாதீங்கன்ற நான் சொல்வேன். ஏன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய செய்திகள் வந்து எல்லாமே வந்து அவங்க ஒரு ஜோக்குக்காகவோ அல்லது ஒரு இதுக்காக தான் போடுறாங்க, அதை வந்து நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்டேருந்து நான் வாங்கினா நான் எல்லாத்துக்குமே கட்டணுமா? இப்போ வந்து இப்போ நான் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட், நான் வந்து நீங்கள் ஒரு வெளியில் ஒரு பூ வைக்கிறீங்க, நான் பூஜை செய்யணும், ஆயுத பூஜை வருதுன்னு வைங்களேன், நான் வந்து பூசணிக்காய் வைப்பேன், பூ வைப்பேன், அதுக்கெல்லாம் நான் எப்படி நான் ஜிஎஸ்டி கட்ட முடியும்? அவங்க யாராக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக தான் அரசாங்கம் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்கிறதெல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க மேடம். பெரிய அளவுல விழிப்புணர்வு இல்லாததும் கூட ஒரு காரணம். இந்த மாதிரியான துறை சார்ந்த சரியான வழி. ரொம்ப அற்புதமான நிறைய அழகான தகவல்களை பொதிய நீர்களோட பகிர்ந்துட்டீங்க சார், ரொம்ப நன்றி, வணக்கம்.